Hello guys and hello DDs. Now, 2023 வந்து manufacturing பண்ணி வர Royal Enfield Classic 350 வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி விடுறாங்க அப்படிங்கற மாதிரி கேள்விப்பட்டேன். அதுல முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டர் ப்ராப்ளம் ஓகேங்களா? நிறைய பேருக்கு இன்ஸ்ட்ருமென்ட் கிளஸ்டரை பத்தி என்ன சொல்றாங்கன்னா இந்த ஃபியூல் வந்து எனக்கு கரெக்ட்டா காட்ட மாட்டேங்குது அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் மெயினா எல்லாரும் சொல்றது அது ஒண்ணுதான். ரெண்டாவதாக வந்து சொல்கிறது வந்துட்டு நான் காட்டுற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் நம்ம வெயில் அடித்தா வண்டி மேலே கொஞ்சம் வெயில் பட்டாலே இந்த ஸ்பீடாமீட்டரில் இருக்க இந்த முள் வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஃபுல் ஆர்பிஎம் டச் பண்ணிட்டு வரும்போது அப்படியே 20லேயோ இல்லை 40லேயோ அப்படியே ஸ்டக்காகி நின்றுருது. இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வண்டி வாங்கினி எனக்கு ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான், அதாச்சும் நான் ஜான்வரியில் வந்து வண்டி எடுத்தேங்க, ஜான்வரி எண்டில் வண்டி எடுத்தேன். ஃபெப்ரவரி மார்ச் ஏப்ரல் போயிட்டு இந்த வெயில் சீசன் வரும்போது இந்த ஏப்ரல் மிடில்லேருந்தே வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ வர ஆரம்பிச்சிது. இதை பற்றி எனக்கு அப்போ பெரிய அளவுக்கு எனக்கு தெளிவு கிடையாது, இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன பண்ணியிருந்தேன், செகண்ட் சர்வீஸ் விடும்போது நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி எனக்கு ஸ்பீடாமீட்டர் இந்தமாதிரி இஷ்யூ ஆகுதுன்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா உடனே வண்டி ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணாங்க, நல்லா தானே இருக்குது அப்படின்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது, ஓகே இவங்களுக்கு வந்து நம்ம ப்ரூஃப் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம்னா ஒன்று காலையிலயோ இல்லை சாயந்தரத்துலேயே எடுத்துன்னு போவோம், கண்டிப்பாக யாரும் உச்சி வெயில் எடுத்துன்னு போக மாட்டோம். ஆனால் இந்த ஸ்பீடாமீட்டர் முள் ஸ்டக் ஆகுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உச்சி வெயில் மேலே பட்ட நீங்கள் கொஞ்சம் வண்டி எடுத்துகிட்டு இப்போ கொஞ்சம் தூரம் இப்போ 1 கிலோமீட்டர் போகணுமே அது அப்படியே ஸ்டக்காகி நின்றுடும். அதேமாதிரி நீங்கள் வண்டி டிரைவிங்கில் இருக்கும்போது ஒரு 80ல தான் போவீங்க, பட் வண்டி வந்து 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் காட்டும். ஒன்றும் இல்லை, நான் அந்த லிக்விட் மாலி அடிட்டிவ் ஷூட்டரோட வீடியோ போலேயே அதே எல்லோரும் கேட்டிருப்பீங்க, என்ன ப்ரோ வண்டி இவ்வளோ ஸ்பீடு போதா அந்த லிக்விட் போட்டு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போதே அப்படின்னு கேட்டிருப்பீங்க. அப்போலாம் அதை நான் வெயிலில் வண்டி ஓடிட்டு இருந்தேன், நான் 80ல தான் போகிறேன், 120ல காட்டுது. ஸோ இந்த இஷ்யூ வந்துட்டு 2021 to 2022 இந்த 2 வருஷத்தில் மேனுஃபேக்சரிங் பண்ணி வர மாடலில் இருந்துச்சு. 2023 வந்துட்டு ஒருத்தர் வண்டி எடுத்துகிட்டு கமெண்ட்லேயே சொல்லியிருந்தாரு, ப்ரோ இப்போலாம் இந்த பிரச்சனை வர்றது கிடையாது இதை சரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. பட் இப்போது அதே பர்சன் வந்துட்டு இந்த ஏப்ரல் மாதம் தான் ஸ்டார்டிங்கில் சொன்னார் என்கிட்ட, அந்த பிரச்சனை வருது ப்ரோ எனக்கும் இன்னும் அவங்க சரி பண்ணல அதன்ட்டு. அதை சரி பண்ண மாட்டு போனது காரி, அது என்ன ப்ராப்ளம் நம்மளால் சொல்ல முடியாது, அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா இல்லை அந்த சிஸ்டமே சரியில்லையா அந்த ஸ்பீடாமீட்டரே சரியில்லையான்னு நமக்கு தெரியல. நான் போயிட்டு செகண்ட் டைம் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் செகண்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போய் நான் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த வீடியோ காமிச்சு இங்கே பாருங்கள் ப்ரோ இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகுது வெயில் பட்டா இந்த மாதிரி ஆகுது என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னார், பேட்டரி வீக்காக இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னார். அவர் சொல்லும்போது வண்டி வாங்கி 8 மாதமோ என்னமோ தான் ஆயிருக்கும் ஓகேங்களா, 8 மாதத்துலேயே வந்துட்டு பேட்டரி வீக்குன்றாரு. எப்படி 2.5 லட்சம் குத்து வாங்குற ஒரு வண்டி 8 மாதத்துல எப்படி பேட்டரி வீக் ஆகும்? அதுவும் இப்போ பார்த்தீங்கன்னா கிக்கர் கூட இல்லை வண்டியில், ஈவன் வண்டி ஸ்டார்ட் ஆகுறது அந்த பேட்டரி நம்பி தான் இருக்குன்னும்போது பேட்டரி கண்டிப்பாக நல்லா தான் கொடுத்துருக்கணும், அது எப்படி 8 மாதத்துக்குள்ளே போகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு. சரி நானும் ஓகே பேட்டரி தான் போயிருக்கோம் போலன்ட்டு நான் வந்துட்டேன். நம்பருங்க எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கு, நான் வந்துட்டேன். ஹெட்லைட் ஒர்க் ஆகுது, இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, ஹார்ன் ஒர்க் ஆகுது. வண்டி வந்துட்டு மழை சீசனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் கண்டினியூஸாக நனைஞ்சு 4வது நாள் நான் வண்டி எடுக்கிறேன், அப்படி வண்டி ஒரே செல்ஃபில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பேட்டரி வீக்காக இருக்கிற இது மழையில் நான் எப்போ சொல்கிறேன்னா இவங்க சொல்லி ஒரு 4 மாதம் கழித்து பேஞ்ச மழையில் வந்துட்டு இந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு வண்டி வாங்கி, அப்போ பேஞ்ச மழையிலேயே அவ்வளோ சூப்பராக பேட்டரி இருக்காது, இன்ன வரைக்கும் பேட்டரி சூப்பராக தான் இருக்குது. ஸோ அந்த ஸ்பீடாமீட்டர் தான் இஷ்யூன்றதை அவங்க ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னா வாரண்டியில் அதை நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும். வண்டி வாங்கி 1 வருஷம்தான் ஆகுது அப்படின்னும் போது எதனா ஒரு பிரச்சனை நீங்கள் எடுத்துகிட்டு போகும்போது எனக்கு இது சரியில்லை ரீப்ளேஸ்மெண்ட்க்கு நம்ம தெளிவாக இருக்கணும், நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இதை பற்றி, ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 1 வாட்டி 2 வாட்டினா ஓகே அது சரியே ஆகலைன்னும் போது நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் கேட்கல, ஒரு தப்பும் இல்லை, அதுக்கெல்லாம் சேர்த்து தான் நம்ம வாரண்டியெலாம் சேர்த்து தான் வந்து காசு பே பண்ணி பைக் எடுக்கிறோம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் ஸ்பீடாமீட்டரில் எந்த இஷ்யூவாக இருந்தாலும் தயவு செஞ்சு அதை வீடியோ எடுத்து வச்சுருங்க மறக்காமல், வீடியோவோ ஃபோட்டோ, வீடியோ பெஸ்ட்டு, ஃபோட்டோவோட வீடியோ பெஸ்ட்டு ஓகேங்களா. என்ன இஷ்யூ வந்து இப்போது வண்டி ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஸ்பீடாமீட்டர் முள் போயிட்டு வந்து ஸ்டக்காகி நிற்கும் எனக்கு ஆன மாதிரி, அதை நீங்கள் தயவு செஞ்சு எடுத்து போய் காட்டுங்க. அதுக்கும் சரிப்பட்டு வரேன்னா எப்பவுமே சொல்கிற ஒன்று தான், ஸ்ட்ரெயிட்டாக ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு மெயில் போட்டுருங்க, என்ன பிரச்சனை டிராஃப்ட் பண்ணி எந்த ஷோரூமு அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி அட்ரஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணி நீங்கள் என்னென்னலாம் சொன்னீங்க எதுவுமே அவங்க செய்யவே இல்லை எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலைன்றது அதை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணி ஒரு மெயில் போட்டிங்கன்னா அதிகபட்சம் 2 நாளில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த டவுட்டும் வந்திருக்கும், இப்போ ஸ்பீடாமீட்டர் மாற்றிருக்காங்களா யாராச்சும், மாற்றி ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு வண்டி லான்ச் பண்ணி ஒரு 5-4 மாதம் கழிச்சு
எடுத்தேன். பட் வண்டி லான்ச் பண்ண புதுசுலேயே சில பேர் எடுத்திருப்பாங்களே வண்டி, எனக்கும் சூப்பர் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்களே, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூன்னு சொல்லிட்டு ஸ்பீடாமீட்டரை மாற்றிருக்காங்க வாரண்டியில். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் மாற்றிருக்காங்க இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட ஒரு 7 பேருக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கு, ஒரு 6 பேருக்கு சால்வ் ஆயிருக்கு, மீது 4 பேருக்கு வந்து சால்வே ஆகலை. திரும்பியும் அது புது ஸ்பீடாமீட்டர் போட்டும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஓகே ஃபைன், ப்ராப்ளம் சால்வ் ஆகுதோ இல்லையோ நம்ம கொடுத்த காசுக்கு வாரண்டி கிளைம் பண்ணி செகண்ட் டைம் மாற்றி தான் பார்ப்போமே, சால்வ் ஆச்சுன்னா நல்லது தான், ஓகேங்களா. அப்புறம் மூணாவது வந்து இந்த பெட்ரோல் இண்டிகேட்டரில் கொஞ்சம் எல்லோரும் கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. இது வந்துட்டு சென்சார், பெட்ரோல் காட்டுறது வந்து சென்சார் வச்சு தான் காட்டும், ஓகேங்களா. ஸோ சென்சார் வந்து டேங்கில் எந்த அளவுக்கு பெட்ரோல் இருக்குன்றதை நமக்கு டிஸ்பிளே காட்டுறது அதோட வேலை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா சைட் ஸ்டாண்டு போட்டுட்டு வண்டியை லாக் பண்ணிட்டு போயிடுவோம். நம்ம போட்டு சைட் ஸ்டாண்ட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரிசர்வில் இருக்கும். நம்ம வந்து பார்த்ததுக்கப்புறம் 2 கோடு காட்டும் ரிசர்வே காணாமல் போயிட்டுருக்கோம். திரும்பி நம்ம ஒரு கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அந்த சென்சார் திரும்பியும் கரெக்டாக ஒர்க் ஆகி கரெக்டான பெட்ரோல் லெவல் காட்டும். ஸோ இந்த சென்சார் ஒர்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ரிசர்வில் பெட்ரோல் போடுறீங்க அப்படின்னா கூட அந்த ரிசர்வ்லேருந்து ட்ரிப் எஃப்லேருந்து நார்மலாக அது மாறுறதுக்கு வந்து ட்ரிப் எஃப் வந்து டிசப்பியர் ஆகிறதுக்கு வந்து சில நேரம் எடுத்துக்கும், ஒரு 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ எடுத்துக்கும். ஸோ அது சென்சார்னால தான் அந்த மாதிரி டைம் ஆகுது. கொஞ்சம் நேரம் டைம் விட்டு பாருங்கள், அப்பயுமே எதுவுமே ஒர்க் ஆகலை, அப்பயுமே பெட்ரோல் தப்பாக தான் காட்டுது அப்படின்னா அப்போது வந்து இது ஸ்பீடாமீட்டர் அது இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை புரிஞ்சிக்கலாம். அண்ட் லாஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் கைஸ், நிறைய பேர் சொல்கிறீங்க பெட்ரோல் நான் ஃபுல் டேங்க் அடிச்சுட்டு வரேன் அப்போ கூட எனக்கு அந்த லாஸ்ட் கோடு வந்து ஃபுல்லாக ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம டேங்கோட கெப்பாசிட்டி 5 லிட்டர்னு வச்சுக்கோங்க, அதில் 1 லிட்டர் வந்து ரிசர்வில் போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம 0 ஃபுல்லாக 5 லிட்டரும் பெட்ரோலை வந்து ட்ரை பண்ணிவிட்டு இப்போ பெட்ரோல் போடும்பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 3 லிட்டருக்கு பெட்ரோல் போடுறோம். ஸோ 3 லிட்டருக்கு பெட்ரோல் போட்டால் அந்த பெட்ரோல் பாரில் வந்து 3 கோடு ஃபில் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுக்கலாம். நம்ம 3 லிட்டர் பெட்ரோலை போட்டு வந்துடுவோம், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு வச்சு பார்த்தா 2 கோடு தான் நமக்கு காட்டும். அது என்னன்னா நம்மளோட வண்டி வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் அப்படின்றதுனால ஃபியூலை வந்து பெட்ரோல் போடும்போதே எடுத்துக்காது, ஓகேங்களா. நம்ம வண்டியை ஆன் பண்ணிவிட்டு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் ட்ரிர்ன்னு சவுண்டு வருது, அதுதான் ஃபியூல் இன்ஜெக்டரோட சவுண்டு. அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் தான் பெட்ரோல் வந்து டேங்க்லேருந்து இன்ஜின்குள்ளே இழுத்துக்கும். ஸோ அப்படி இழுத்துக்கும் போது டேங்கில் இருக்க பெட்ரோலோட லெவல் கொஞ்சம் கம்மியாயிரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு அந்த லாஸ்ட் கோடு வந்துட்டு ஃபுல்லாக காட்டாது. ஸோ இது ஃபுல்லாக காட்டணும் அப்படின்ற பெஸ்ட்டான ஒரு விஷயம் வந்து இது, இந்த மெத்தட் வந்து ரொம்பவே நல்ல ஒரு மெத்தடு தான். நம்ம என்றைக்குமே டேங்க்கில் ஃபுல்லாக பெட்ரோல் போடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த சிஸ்டமே. டேங்க்கில் ஃபுல்லாக பெட்ரோல் முக்கியமாக இந்த வெயில் சீசனில் பெட்ரோல் ஃபுல்லாக போடுறதே தவிர்த்துருங்க, அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோ காஸ்ட்லான வண்டி வாங்கினாலும் வண்டியை ரொம்ப அதிகமாக வெயிலில் ப்ரெஷர் பண்ணி டேங்க் ஃபில் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெடிக்கிறதுக்கான சான்ஸு தான். பயமுத்துக்கு சொல்ல இப்போது பாரத் பெட்ரோல் பங்க்லலாம் வந்துட்டு இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க, ஃபுல் டேங்க்கே போடாதீங்க பெட்ரோல் தயவு செஞ்சு அப்படின்ற மாதிரி. ஸோ அதை அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதனால தான் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒரு 8 லிட்டர் நம்ம பெட்ரோல் போட்டாலும் அதில் ஒரு 4 லிட்டர் ரிசர்வுக்கு போய் மீதி 4 லிட்டர் தான் டேங்க்கில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அந்த 4 லிட்டர் டேங்க்கில் இருந்தால் மீதி வந்து நம்ம டேங்க் ஃப்ரீயாக இருக்கிறதுனால அந்த பார் வந்து நமக்கு ஃபுல்லாக காட்டாது, பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளோட 8 லிட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு 13 லிட்டராக நம்மளுது. ஸோ நம்ம 10 லிட்டர் 12 லிட்டர் போட்டால் கூட போதும், ஒரு 1 லிட்டருக்கு கேப் டேங்க்கில் விடுறது ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு விஷயம் தான். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ன்றது ஒரு வீடியோலேயும் ஒரு நடுவில் ஒரு பாயிண்ட்டாக தான் சொல்கிறேன் தவிர்த்து இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ நான் போடலை. ஸோ அதுக்காக இந்த வீடியோ போட்டேன். இப்போது இந்த வருஷம் நிறைய பேர் இன்னும் கிளாசிக் ரீபான் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கொஞ்சம் போன விஷயமே நம்ம கூட என் கூட வாங்கினவங்களுக்குலாம் இந்த விஷயம்லாம் கடந்து வந்துட்டுருப்போம், பட் புதுசாக வாங்கினவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் தான். இதுக்காக தனியாக ஒரு வீடியோ போட்டேன். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மட்டும் இல்லை கைஸ், வண்டியில் எந்த பிரச்சனை வந்தாலும் தைரியமாக போயிட்டு அதை நீங்கள் ஷோரூமில் சரி பண்ண சொல்லுங்கள். சரி பண்ணலன்னா மகன் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாரண்டியில் கிளைம் பண்ணுவேன், அப்படி இல்லைனா நான் ஹெட்குவார்ட்டர்ஸ்க்கு மெயில் போட்டுருவேன்னு சொல்லிட்டு தைரியமாக பேசுங்க, ஒன்றும் ஒரு பிரச்சனையும் ஆகாது. ஸோ உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு பெருசாக இருந்தால் பேசணும்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.